நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலை, காவல்துறையினர் குவிப்பு. இனி இவ்வளவுதான் எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு. மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கிய வர்த்தகர்களுக்கு கிடைத்த பெரும் அதிர்ச்சி, அம்பலமான ஆதாரங்கள். அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை முதல் அதிரடி நிறுத்தம், வெளியான அறிவிப்பு. நாளை முதல் 3 நாட்களுக்கான மின்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. பேருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. இன்று நள்ளிரவுடன் இடைநிறுத்தப்படும் பேருந்து சேவை. மக்கள் என்றோ ஒரு நாள் நாடாளுமன்றத்தை தீயிட்டு எரிக்கலாம். நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதியில் தற்போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வரும் ஆர்ப்பாட்டம் காரணமாக குறித்த பகுதியில் கடுமையான பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு அமைக்கப்பட்டுள்ள வீதி தடைகளை தகர்த்து மாணவர்கள் உள்நுழைய முற்பட்ட நிலையில் இவ்வாறு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தை மட்டுப்படுத்துவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மோட்டார் சைக்கிள்களுக்கு 2000 ரூபாய்க்கும் முச்சக்கர வண்டிகளுக்கு 3000 ரூபாய்க்கும் மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்படவுள்ளது. மேலும் கார்கள், வேன்கள் மற்றும் ஜீப் ரக வாகனங்களுக்கு 8000 ரூபாய்க்கு மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்படவுள்ளது. அதேவேளை பேருந்துகள், லொரிகள் உட்பட வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தாது என பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சடுதியாக பொருட்கள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்ததனால் மக்கள் பெரும் சிக்கலுக்கு முகம் கொடுத்துள்ள அதேவேளை சில வியாபாரிகள் பதுக்கல்களிலும் ஈடுபட்டனர். அந்த வகையில் யாரும் வாங்காததால் பழுதடைந்த நிலையில் வீசப்பட்ட சீமெந்துகள் பக்கெட்டுகள் குறித்து புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. மக்களுக்கு வழங்காமல் அதிக விலைக்கு விற்பதற்காக பதுக்கப்பட்ட சீமெந்துகளே இவ்வாறு வீசப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பலரின் கட்டட வேலைகள் சீமெந்து தட்டுப்பாட்டினால் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பதுக்கல் வியாபாரிகள் குறித்து பலரும் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை அதிக விலைக்கு விற்க ஆசைப்பட்டு பதுக்கப்பட்ட சீமெந்துகள் இவ்வாறு ஒன்றுக்கு முதமாமல் போனவை பதுக்கல் வர்த்தகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுநாயக்க உட்பட அனைத்து விமான நிலையங்களிலும் விஐபி மற்றும் சிஐபி சேவைகளை நாளை முதல் நிறுத்துவதாக இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் நிதிகளினூடாக சலுகைகளை பெறும் விஐபி தரப்பினர் பிரச்சனைகளை தீர்க்கும் பொறுப்பை புறக்கணித்து சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கின்றமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை தீர்ப்பதற்காக ஆட்சியாளர்கள் தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை வகுத்து தீர்வுகளை வழங்கும் வரை இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் இலங்கை குடிவரவு குடியகழ்வு சங்கம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மின் துண்டிப்பை அமல்படுத்துவதற்கு மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி 3 நாட்களுக்கு நாளாத்து 3 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளைய தினம் நடைபெறவுள்ள நாடு தழுவிய ஹர்த்தால் போராட்டத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக அகில இலங்கை போக்குவரத்து ஊழியர் சங்கம் கோரியுள்ளது. மக்கள் அரசாங்கத்தை ஸ்தாபிக்கும் ஹர்த்தாலில் அனைத்து ஊழியர்களுக்கும் பங்கேற்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ஷேபால லியனகே தெரிவித்தார். இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் மற்றும் தொழிலாளர் திணைக்கள ஆணையாளர் நாயகம் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மக்களின் பிரச்சனைகளுக்கு நாடாளுமன்றத்தில் தீர்வை வழங்கவில்லை என்றால் மக்கள் இணைந்து என்றாவது ஒரு நாள் நாடாளுமன்றத்தை தீயிட்டுக் கொளுத்துவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பொது மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கவில்லை என்ற காரணத்தினாலேயே தற்போது இரும்பு கம்பிகளை ஊன்றி ராணுவம் மற்றும் காவல்துறையினரை பாதுகாப்புக்கு நிறுத்தி நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டியுள்ளது. மக்கள் முற்றுகையிடுவார்கள் என்று அச்சத்தில் கூடும் நாடாளுமன்றத்தினால் எந்த பயனுமில்லை என முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலை, காவல்துறையினர் குவிப்பு. இனி இவ்வளவுதான் எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு.
மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கிய வர்த்தகர்களுக்கு கிடைத்த பெரும் அதிர்ச்சி, அம்பலமான ஆதாரங்கள். அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை முதல் அதிரடி நிறுத்தம், வெளியான அறிவிப்பு. நாளை முதல் 3 நாட்களுக்கான மின்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. பேருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. இன்று நள்ளிரவுடன் இடைநிறுத்தப்படும் பேருந்து சேவை. மக்கள் இன்றோ ஒரு நாள் நாடாளுமன்றத்தை தீயிட்டு எரிக்கலாம்.